என் அன்பு பிள்ளையே, நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகின்றார்கள் என்று புலம்புகின்றார்? மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்று? நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே, ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி குழந்தையே. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம் குழந்தையே, உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக உன்னை செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் குழந்தையே. இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இனி எல்லாம் சுகமே குழந்தையே. நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாயித்தான். இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. நான் இருக்கின்றேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். எப்போதும் உண்மையை பேசுபவர்களை விட அடுத்தவர்கள் நம்பும்படி பொய் பேசுபவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் குழந்தையே. இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. அக்கறை இல்லாதவர்களிடம் பகிரப்படும் கவலைகளும் உண்மைகளும் வதந்திகளாக மாறும் என்பதை மறந்து விடாதே. சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகளிடம் போய் நான் சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை. அது தன் இயல்பில், தனது கம்பீரத்தில், தனது வலிமையில் தான் யார் என்று காட்டிக்கொள்கின்றது. சிங்கம் போல் தைரியமாக இரு குழந்தையே. நான் உன்னோடு இருக்கின்றேன். இனி உனக்கு என்றும் வெற்றியே. சோறு பொங்கும் போது தீயை குறையுங்கள். மனம் பொங்கும் போது வாயை குறையுங்கள். இரண்டும் நமக்கு நல்லது. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. அது போதும். என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசியில் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என்ற ஏக்கத்தில் முடிகின்றது இந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் மிக சிறந்த பொக்கிஷம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். என்னத்தான் உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்கின்றது. மன நிம்மதிக்காகத்தான் உறவுகளை ஆண்டவன் படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அன்பான ஒருவரிடம் தோற்று பாருங்கள். வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகம் என்று தெரியும். பேசாமல் இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல, சில உறவுகளும் பல நட்புகளும் தான். மிக கொடுமையான வழி எதுவென்றால், நம் மனதிற்கு பிடித்தவர்களால் நாம் ஒதுக்கப்படுகின்றோம் என்று உணரும் தருணம்தான். கவலைப்படாதே குழந்தையே. பாதியில் விட்டு செல்வார்கள் என்று உணர்ந்தால் ஆரம்பத்திலேயே விட்டுவிடு. அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். ஒருவர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத நாக்கு அதே அவர் செய்யும் குறைகளை கூற முன்வருகின்றது. என்ன செய்வது? மனிதர்கள் பல நிறங்களில் இருக்கின்றார்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மன அமைதியை விடவும் மிக சிறந்த ஒன்று நம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆயிரம் சொந்தங்கள்
அனைத்திடையிருந்தாலும் அன்னையை போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இவ்வுலகில். விண்ணை தொடும் போதோ எனது மதி என்கின்றான், மண்ணில் விழும்போதோ எனது விதி என்கின்றான் மனிதன். உன் விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் குழந்தையே. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். நான் உன் மனதில் இடம் பிடித்த சாய், நான் இப்போதும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகின்றேன். உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுவரை காத்திரு, பொறுமையாக இரு. எவ்வளவோ சோதனைகளை மட்டும் கடந்துவிட்டால் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் குழந்தையே. தைரியமாக நம்பிக்கையோடு நட, வெற்றி உனதே. சந்தேகம் வேண்டாம் குழந்தையே. சத்தியமாக சொல்கின்றேன், என் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன். மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கின்றது, அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி நீ சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் காலமெல்லாம் உன்னோடு தான் நான் இருப்பேன். கடினமான காலங்களுக்கு எதிராக தோற்ற இந்த உலகில் யாரும் இல்லை. நீங்களும் வெல்வீர்கள். கடினமான காலங்கள் யாரையும் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உன் பூரண சரணடைதல், நம்பிக்கையுடனான வேண்டுதல்கள் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி துயரங்களை நீக்கி நீ நினைத்தபடி உன்னத உயர்வான வாழ்வை உனக்கு நான் தருவேன். விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வேதனைக்கு முடிவு தருவேன். உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது உன் தந்தையாகிய எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது குழந்தையே. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார். அழாதே. சீக்கிரமாக உன் கவலைகள் அனைத்தும் முடிவு பெறப்போகின்றது. நான் இருக்கின்றேன் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் ஏற்றம்தான். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்ற நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். நீ உன் குருவுக்குத்தான் சேவை செய்கின்றாய். இதற்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை குழந்தையே. உன் குரு சேவை உன்னை காக்கும். அது உன்னை என்றும் பிரச்சனையில் சிக்க விடாது. நான் அனுமதி கொடுத்த பின்தான் நீ இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. நான் அனுமதித்த ஏதும் உன்னை பிரச்சனையில் விடாது என்று நான் உறுதியளிக்கின்றேன். என் தங்கமே, எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை குழந்தையே. ஆயுதங்கள் தாங்கினால் மட்டும் போர் வீரன் ஆக முடியாது. முறையான பயிற்சியும் தன்னம்பிக்கை குணமும் எதிரிகளை வெல்லும் சாதுரிய அறிவும் எங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற சமயோஜித புத்தி இவை அனைத்தும் இருந்தால்தான் அவன் சிறந்த போர் வீரன் ஆகின்றான். நம் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சித்தானே தவிர வலிமையோ அறிவு கூர்மையோ அல்ல. தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள். நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாள் வீணாகிவிடும் என்பதை மறந்து போகாதே. நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு
தனியாக நின்று விடலாம். எல்லா கோபங்களையும் அர்த்தமற்றதா எண்ணி பாருங்கள். இழப்பே இருக்காது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. திடீர் என்று வரும் திருப்பங்கள் தான் பலவற்றை நமக்கு கற்றுத்தருகின்றன. நல்ல அனுபவமாக நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை. சிந்திக்காத வாழ்க்கை சிகரம் தொடுவதில்லை. சிந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. உள்ளம் விரும்பும் உறவுகளிடம் நெருங்கி பழக நினைத்தாலே நெஞ்சோரத்தில் பயம் ஒன்று நெருப்பாய் சுட்டெரிக்கின்றது. அதனாலே அன்பானவர்களிடம் அளவாக பேசி ஆதரவை கைவிடக் கூடாதென்று கண்ணோரம் கண்ணீர் வந்தாலும் கவனமாக காவல் காத்து வருகின்றாய். எனக்கு புரிகின்றது குழந்தையே. நான் உன் அருகில் இருக்கும் போது உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. யாரையும் காயப்படுத்தாமல், யாரிடமும் காயப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டுமென்றால் தனிமையிலேயே வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். சிந்தனையால் பயத்தை வெல்ல முடியாது, ஆனால் செயற்பாடு அதனை சரியாக செய்கின்றது. முதலில் உங்களை பார்த்து சிரிப்பார்கள், பிறகு உனக்கு இதையெல்லாம் தேவையா என்பார்கள். அதற்கு பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உங்களை போல் வரவேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள். ஆகையால் உன்னை நீ நம்பினால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். காலத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? அப்படியானால் உங்கள் வாழ்வின் மதிப்பும் உங்களுக்கு தெரியும். தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் நம்மிடம் இருந்தால் ஏமாற்றம் கூட ஏமாந்துவிடும். கோழையும் முட்டாளுமே இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனும் என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். பிறர் முதுகிற்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை குழந்தையே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. இது உடையல், உணர்வு. சமநிலையில் இருந்து பிறழாதவர்கள் நெஞ்சில் சாந்த குணம் கொண்டவர்கள், இதயத்தில் இரக்கமும் அமைதியும் உடையவர்கள், பிறர் சொல்வதை ஆராய்ந்து ஏற்பவர்கள் ஆகியோர் தங்களுக்கு தாங்களே நன்மையை தேடிக் கொள்கின்றார்கள். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. மன அழுத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய நன்மையை நான் உனக்கு செய்வேன். துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் மிகப்பெரியதாக இருக்கும். நம்பிக்கையுடன் போராடு. உனக்கு துணையாக இந்த சாயி என்றும் துணையிருப்பேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.